அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. நம்மளோட தளபதி விஜய் அவர்களுக்கு கமிங் பொங்கலுக்கு வந்து வாரிசு வேற லெவல்ல ரிலீஸ் ஆக போகுது. வாரிசுக்கு அடுத்து நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் பண்ண போற படம் வந்து தளபதி 67 லோக்கி அவரோட டைரக்ஷன்ல ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துக்காகவும். இதை தொடர்ந்து தளபதி 67 பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்து நாளுக்கு நாள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் தளபதி ஃபேன்ஸ். தளபதி 67 படத்தோட டெஸ்ட் ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. டெஸ்ட் ஷூட்டிங்கே நாங்களாம் பிரம்மாண்டமா கேமரா பயன்படுத்துவோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண கேமரா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரி அலெக்சா 35. இந்த ஆரி அலெக்சா 35 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு லேட்டஸ்ட் கேமரா. அது மட்டும் இல்லாம ரொம்ப எக்ஸ்பென்சிவ்பா. பாருங்க டெஸ்ட் ஷூட்டிங்கே வந்து இவ்வளவு ஒரு எக்ஸ்பென்சிவான கேமரா வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. தென் இந்த டெஸ்ட் ஷூட்டிங்ல யார் யார் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளோட தளபதி விஜய், மிஸ்கின் அண்ட் சாண்டி மாஸ்டர். இப்போதைக்கு தளபதி 67 பத்தி நமக்கு குட்டி குட்டி அப்டேட்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. வாரிசு படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து லோக்கி வந்து கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி வந்து அவரே சொல்லியிருக்காரு. சோ வெயிட் பண்ணுவோம் தளபதி ஃபேன்ஸ், நீங்க எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாரிசு படத்துக்காகவும் தளபதி 67க்காகவும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சினி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், டாடா. மலேசியாவில் வாரிசுக்கான அந்த ஒரு ஹைப் அண்ட் வாரிசு ஃபீவர் எந்த அளவுக்கு சார் இருக்குது மக்களிடையே? மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தளபதியோட படங்கிறது வந்து மலேசியா வந்து தளபதியோட கோட்டை, அவருக்கு அடுத்து தான் மற்ற எந்த ஒரு இதுவுமே. வாரிசு ஆடியோ லான்ச் வந்து ரீசெண்டாக நடந்திருந்தது, அதோடைய டெலிகாஸ்ட் கூட நியூ இயர் அன்னைக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து இந்த படத்துக்கு இன்னும் எந்த அளவுக்கு சார் ஆடியன்ஸை வந்து புல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மலேசியாங்கிறது அவரோட வசூல் கோட்டை.